ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் ஒரு மீன்குட்டி இருந்ததுங்க. அந்த மீன்குட்டி வந்து ரொம்ப ஆசை. அந்த மீன்குட்டிக்கு என்ன அப்படின்னா தண்ணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா. ஆனால் மீன்குட்டி எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன, நம்ம தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் தண்ணியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். அப்படி அம்மாவை கூப்பிட்டு கேட்டுச்சான், எம்மா எம்மா என்னைய தண்ணியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா, தண்ணிக்குள்ளே கூட்டு போங்கம்மா அப்படின்னுச்சான். உடனே அவி அம்மா சொல்லிச்சான், அடா மீன்குட்டியே மீன்குட்டியே, நம்ம வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. நம்ம தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம். இல்லைம்மா, இது தண்ணி இல்லைம்மா, நம்ம தண்ணியை பார்க்கணுமா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு. உடனே அது சொல்ல அது புரியலை. உடனே அவி அப்பா மீனை கூப்பிச்சு, அவி அப்பா மீன்கிட்ட கேட்டுச்சு. அவி அப்பாவும் அதே தான் சொல்லிச்சு, நம்ம தண்ணிக்குள்ளே தான் இருக்கோம் செல்லக்குட்டி, இதுதான் தண்ணி அப்படின்னு. இல்லை நம்ம தண்ணிக்குள்ளே இல்லை, எனக்கு தண்ணியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். திருப்பி மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்க சின்ன சின்ன குட்டி மீன் எல்லா மீன் பெரிய மீன் எல்லாத்தையும் கேட்டுச்சான். உடனே எல்லாரும் அதான் பதில் சொன்னாங்களாம். அப்படினால அது நம்பலை. அவங்க தாத்தா மீன்கிட்ட கேட்டுச்சான், தாத்தா தாத்தா நம்ம எங்கே இருக்கோம் தாத்தா, எனக்கு தண்ணியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் எல்லோரும் சொல்கிறாவ இதுதான் தண்ணின்னு சொல்கிறாவ, எல்லாருமே போய் சொல்கிறாவ தாத்தா, நீங்கள் சொல்லுங்கள் தாத்தா, நம்ம எங்கே தாத்தா இருக்கோம், எனக்கு தண்ணியை பார்க்கணும் தாத்தா அப்படின்னுச்சான். உடனே நீ வா, என் முதுகில் ஏறிக்க, நான் உன்னைய தண்ணியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சான். கூட்டிகிட்டு போயிட்டு பேர மீன் மேலே அதுக்கு ரொம்ப ஆசை. தாத்தாக்கு பேரன்னா ரொம்ப பிடிக்கும் தானே, அதே மாதிரி அந்த தாத்தாக்கு இந்த பேர மீன் மேலே ரொம்ப ஆசை. இருந்தானாலும் இன்றைக்கி அதை எப்படியாவது காமிச்சிடணும் தண்ணியை, அல்லாட்டினா எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி இது கேட்டு கேட்டே செத்து போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு என்ன பண்ணிச்சான், அந்த கரையோரமாக போய் அந்த குட்டி மீனை தள்ளி விட்டுனான் மண்ணில். தள்ளி விட்டோடனே அது துடி துடிச்சுட்டே கிடந்துருக்கு, துடிச்சிட்டே கிடந்து உயிர் போகிற கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு உள்ளே எடுத்துட்டான். உள்ளே எடுத்து நவுட்டி உள்ளே விட்டுச்சான். உடனே இவ்வளோ நேரம் நீ கரையில் கிடந்தா பற்றியா உயிருக்கு போராடிட்டு, அதுதான் கரை, இதுதான் தண்ணி, இப்போ நீ உள்ளே வந்தால் பற்றியா இதுதான் தண்ணி, இப்போ தெரிதா அப்படின்னுச்சான். ஐ நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது உயிர் வந்துட்டு ஜாலியாக போச்சான். இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. இருந்தானாலும் பணக்காரங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பொறாமை, ஐயோ அவன் நல்லா இருக்கானே சந்தோஷமாக இருக்கானே. பணக்காரர்கிட்ட போய் கேளுங்க அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னுட்டு, அவங்களுக்கு வந்து மன நிம்மதியே இருக்காது. பணம் இருக்கும், ஐயோ இந்த பணத்தை கொண்டு எங்கே வைக்க எங்கே வைக்கின்னு இருக்கும். நகை இருக்கும் நிறையா, ஐயோ கல்ல வந்துடுவானோ கலாண்டுருவானோ, ஐயோ இந்த பீரோவில் கூட்டையா அந்த பீரோவில் கூட்டையா, அப்படி தான் இருக்கும். நிறையா பணத்தை கட்டிட்டு நைட்டு தூக்கம் வராத இருக்கிற பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லா பணக்காரரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஏழைகளை பாருங்கள், கஷ்டப்பட்ட ஏழை குடும்பத்தில் அண்ணன்டுள்ள அப்பம் குறையில்லாமல் அண்டர் தராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் நம்ம தேடு நிம்மதி வந்து ஏசப்பா தான் தர்றாரு, சரியா? அதனால் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஐயோ நம்மளுக்கு நிம்மதி இல்லையே, இங்கே நிம்மதி இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, அப்படி இப்படின்ட்டு நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோம். அடுத்தவங்களை பற்றி நம்ம என்றைக்குமே வாழக்கூடாது. அவன் பணக்காராச்சான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் எல்லாம் நிம்மதி இல்லாமல் இருப்பான். ஆனால் நம்ம அண்டன்டுள்ள அப்பா ஆண்டர் தர்றாருல, அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம தேடுற நம்ம நிம்மதி வந்து நம்மளை ஆண்டரால் மட்டும் தான் கொடுக்க முடியும். அவரை மட்டும் நம்ம தேடுவோம், அவர்கிட்ட தான் நம்ம நிம்மதி கேட்க முடியும். சும்மா கலந்துட்டு காணாத தண்ணியை கண்ட மாதிரி தண்ணியே தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு தண்ணியை காணும்னு தேடிச்சான். அதே மாதிரி நம்ம வந்து ஆசீர்வாதமாக தான் இருக்கோம், நம்ம வந்து சந்தோஷமாக தான் இருக்கோம். ஐயா நான் நல்ல செலவில் கேட்டால் யாரை கேட்டால் எப்போ கேட்டாலும் நல்லா இல்லைன்றது, என்னத்தை கேட்டாலும் நல்லா இல்லை. நான் இப்போ எப்போவுமே சொல்கிறேன், ஆண்டவர் கிருவையில் நல்லா இருக்கேன், ஆண்டவர் தான் மகிமைப்படுத்தணும், சரியா? நீங்கள் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஆ என்னத்தையே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏசப்ப கிருவையில் நல்லா இருக்கேன், ஆண்டவர் நாம மட்டும் நம்ம மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் மகிமை உயர்த்துவார். ஓகே பாய்.